குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வணக்கம். செய்தி சுருக்கம். பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தான், பதிலடி கொடுப்போம் என மோடி வார்னிங். கார்கில் போரின் 25வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி இன்று கார்கில் சென்றார். கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தினார். तस्वीरें कारगिल युद्ध स्मारक निवास से जहां கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார். இதன் பின்னர் 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாக ஷின்குன்லா சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் மோடி பேசியதாவது, பாகிஸ்தான் தனது தவறுகளிலிருந்து இன்னும் பாடம் கற்கவில்லை, அந்நாடு பயங்கரவாதத்தை தூண்டி விடுவதுடன் பயங்கரவாதிகளை பின்னால் இருந்து இயக்கி வருகிறது, அவர்களால் ஒருபோதும் இந்தியாவை வீழ்த்த முடியாது, பயங்கரவாதத்தின் சவால்கள் முறியடிக்கப்படும், பயங்கரவாதிகளின் சதி நிறைவேற அனுமதிக்க மாட்டோம், பயங்கரவாதத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம், பயங்கரவாதத்தின் ஒவ்வொரு முயற்சியையும் இந்தியா வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளது, எதிரிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். அமித்ஷா குறித்து அவதூறு வழக்கு. சுல்தான்பூர் கோர்ட்டில் ராகுல் ஆஜர். கடந்த 2018 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆட்சேபத்துக்குரிய கருத்துக்களை பேசியதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த விஜய் மிஸ்ரா என்பவர் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பிப்ரவரி 20 தனது நடைப்பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு ராகுல் கோர்ட்டில் ஆஜரானார். அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க ராகுலுக்கு சிறப்பு நீதிபதி சுபம் வர்மா உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ராகுல் இன்று சுல்தான்பூர் கோர்ட்டில் நேரில் ஆஜரானார். ஸ்டாலின் வெளிநாடு செல்ல மத்திய அரசு அனுமதி. தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் அமெரிக்கா செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா செல்லும் தேதி மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று சென்னை கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் கொடியேற்றுகிறார். அதன் பிறகு ஆகஸ்ட் 22 அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. அதை ஏற்ற மத்திய அரசு முதல்வர் ஸ்டாலின் 15 வெளிநாடு சென்று வர அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் முதல்வரின் பயண திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. 3வது முறையாக நிரம்பியது மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை. நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி, அவலாஞ்சி, குந்தா மற்றும் கேரளாவின் அட்டப்பாடி, மன்னார்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கு இன்று காலை முதல் சுமார் 20,000 கனஅடி தண்ணீர் வர துவங்கியுள்ளது. நேற்று 85 இருந்த பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 100 97 வரை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 20,000 கனஅடி தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீர்வரத்து 120,000 கனஅடியாக அதிகரிப்பு. கிடுகிடுவென உயரும் மேட்டூர் அணை.
கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பியது. இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 120,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைக்கான நீர்வரத்து 39,040 கன அடியில் இருந்து 45,598 கன அடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 3.31 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணையில் 92.62 அடி நீர் உள்ளது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் ஓரிரு நாட்களில் 100 அடியை எட்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளப்பெருக்கால் அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பரிசல் துறைகளில் பாதுகாப்பு கருதி படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று தொடங்கியது. 10 நாட்கள் திருவிழா நடக்கிறது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி இன்று நடந்தது. கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. ஆயர் ஸ்டீஃபன் கொடியை ஏற்றி வைத்தார். சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. மக்கள் அனைவரும் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பக்தர்கள் நேர்த்தி கடனாக கொண்டு வந்த வாழைப்பழத்தார்கள், பால்குடங்கள் உள்ளிட்டவற்றை குடிமரத்தில் வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பனிமய மாதாவுக்கு பொன்மகுடம் அணிவிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சப்பரபவனி 5ஆம் தேதி சிறப்பு திருப்பலியுடன் நடக்கிறது. அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் நிறுத்துவதில் தகராறு. திமுக சேர்மன் கும்பல் அட்டகாசம். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்கள் விக்னேஷ், யோகேஸ்வரன், சூர்யா, இளங்கோ 4 பேரும் குற்றாலத்துக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பினர். சங்கரன் கோவில் தெற்கு ரத வீதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக காரை ஓரமாக நிறுத்த முயன்றனர். அப்போது முன்னால் நின்ற காரில் இருந்தவர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டது. இதை ஹோட்டலிலிருந்து பார்த்த திமுகவைச் சேர்ந்த சங்கரன் கோவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் லாலா சங்கரபாண்டியன் காரில் வந்தவர்களிடம் காரை ஓரமாக நிறுத்துங்கள் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது காரில் போதையில் இருந்த 4 நபர்களுக்கும் சேர்மன் ஆட்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஆத்திரத்தில் சேர்மன் ஆதரவாளர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்களின் காரின் கண்ணாடிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயம்பட்டவர்களை சங்கரன் கோவில் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். இதனால் புளியங்குடி கோவில்பட்டி சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சங்கரன் கோவில் நகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இன்று துவங்குகிறது பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா. ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கோலாகலமாக துவங்குகிறது. இந்திய நேரப்படி நள்ளிரவு 11 மணிக்கு போட்டிகள் துவங்குகிறது. இன்று முதல் August 11 வரை போட்டிகள் நடக்கின்றன. ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக மைதானத்துக்கு வெளியே நதியில் துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன. பாரிஸின் பிரபலமான சென் நதியில் நடக்கும் நிகழ்ச்சியில் போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் அணிகள் படகு மற்றும் கப்பல்களில் அணிவகுக்க உள்ளன. நதியின் இருபக்கமும் நின்று அதை பார்வையிட 3,20,000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோர் தேசிய கொடியேந்தி முன்னிலை வகிக்கின்றனர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், வான வேடிக்கையுடன் நடக்கும் துவக்க விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட உலக தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இந்த ஒலிம்பிக் போட்டியில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். மொத்தமுள்ள 32 விளையாட்டுகளில் 46 பந்தயங்கள், 324 வகை பிரிவுகளில் போட்டி நடக்கிறது. இம்முறை அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 117 பேர் பங்கேற்கின்றனர். வில்வித்தை, தடகளம், பேட்மிண்டன், குத்துச்சண்டை, ஹாக்கி, துப்பாக்கிச் சுடுதல், டென்னிஸ் பளுதூக்குதல், மல்யுத்தம் உள்பட 16 விளையாட்டுகளில் 70 வீரர்களும் 47 வீராங்கனைகளும் கலந்து கொள்கிறார்கள்.